வெல்கம் ஆல் டு மை சேனல் எய்ம் டு சக்ஸஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராக்மேட்டிக்ஸ். நேற்று என்னுடைய சேனலில் சிமான்டிக்ஸ் போட்டிருந்தேன், அதுக்கான வீடியோ லிங்க் வந்து இதோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதோடய கண்டினியூஷன் தான் ப்ராக்மேட்டிக்ஸ். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ப்ராக்மேட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ப்ராக்மேட்டிக்ஸ்னால் என்னென்னா, லிங்க்விஸ்டிக்ஸு சிமியாட்டிக்ஸ் அப்படின்னு ரெண்டு ஒரு ஸ்டடி இருக்குது, ரெண்டு வகையான பாடங்கள் இருக்குது. அந்த பாடத்துடைய ஒரு சப்ஃபீல்டு, அது கீழே வர ஒரு வகையான ஒரு பிரிவு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராக்மேட்டிக்ஸ்னால் என்னென்னா, லாங்குவேஜை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது, கான்டெக்ஸ்ட்டு ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜோடைய மீனிங் எப்படி மாறுது, நம்ம பேசுகிறதோட மீனிங் எப்படி மாறுது, அதனுடைய வகைகள் அப்படி சொல்லலாம். எப்படின்னா, இப்போ ஒரு இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல வந்து எப்படி நம்ம பேசுனா எந்த மாதிரி அர்த்தம் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து புரிஞ்சுக்கிறது, எந்தெந்த இடத்துல எப்படிலாம் பேசலாம், பேசுறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது பேசும்போது மற்றவங்க எதிர்க்கிறவங்க புரிஞ்சுக்கிறதும், பேசுகிறவங்களுக்கும் அந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கணும். தி எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அனதர் ஸ்பீக்கர்ஸ் இன்டென்டட் மீனிங், அவங்க என்ன சொல்ல வராங்க, சொல்கிறவங்க வந்து அந்த மீனிங்கோடு தான் சொல்லுவாங்க, அது புரிஞ்சுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மீனிங்கை கரெக்டாக புரிஞ்சுக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரல் மீனிங் கிடையாது, அப்படியே மேலாக இருக்கிறது, அதில் உள்ளார்ந்த மீனிங் இருக்கும், அதுதான் ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு அந்த திறமை இருந்துச்சுன்னா ப்ராக்மேட்டிக் காம்பிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திறமையை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ப்ராக்மேட்டிக், நடைமுறைக்கேற்ற மாதிரி அந்த மொழியை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது, அதோடைய அர்த்தத்தை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிமான்டிக்ஸ்ன்றது என்னென்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு கேட்னால் அது ஒரு மிருகம் அப்படி மட்டும் நம்மளுக்கு தெரியும், அது டொமஸ்டிக் அனிமல் மட்டும் தெரியும். ஆனால் அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது நம்ம வந்து பார்க்குறது, ஏன்னா ஜஸ்ட் அ வேர்டு, அது அதுதான் சிமான்டிக்ஸ். ஜஸ்ட் அ லிட்ரல் மீனிங், கோடட் ஆர் கன்வென்ஷனல், அதுக்கு அப்பாற்பட்டு எதுவும் இல்லை. ஆனால் ப்ராக்மேட்டிக்ஸ்ன்றது அந்த மீனிங்கை வந்து மாற்றும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மீனிங் டிபெண்ட்ஸ் நாட் ஓன்லி ஆன் ஸ்ட்ரக்சரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் நாலேஜ், இது ரெண்டு விஷயம் மட்டும் கிடையாது, அதுக்கு ஆஃப் த ஸ்பீக்கர் அண்ட் த லிசனர், பட் ஆல்சோ த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த அட்ரன்ஸ், எந்த இடத்துல எந்த டைமில் அது பேசுகிறாங்க, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மீனிங்கை வந்து அந்த கேட்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கு தெரியுமா அப்படின்லாம் பார்க்குறது. ப்ரீ எக்ஸிஸ்டிங்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இது மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனை அவங்க வந்து எடுத்துருக்காங்களா, இந்த மீனிங் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா அப்படின்லாம் பார்க்கறது தான். இன்ஃபர்ட்னா யாருக்காக இந்த ஸ்பீக்கர் வந்து பேசுகிறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கும். நிறைய படங்களில் பார்ப்போம்ல, அதாவது சில கோட் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, சில வந்து பார்த்திங்கன்னா கண் சிமிட்டுறது மூலமாகவே ஒரு படத்தில் கூட, விவேகம் அப்படி படத்தில் கூட சொல்லிடுவாங்க, அதுதான் கோட் வேர்ட்ஸு. இந்த மாதிரி சில சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஈஸி வே, அதாவது ப்ராக்டிக்கல் வே ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன் த ஹோல் இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தா உங்களுக்கு புரியும். சின்டாக்ஸ்னால் என்னென்னா, அந்த அரேஞ்ச்மெண்ட்டை க்ரீனு எல்லோ ரெட் இப்படி தான் வந்து டிராஃபிக் சிக்னல் இருக்கும், அதுதான் சின்டாக்ஸில் சொல்லியிருக்காங்க. சிமான்டிக்ஸ்னால் க்ரீன்னா கோன்னு அர்த்தம், அதை தவிர்த்து வேறு கிடையாது. ரெட்டுனா ஸ்டாப்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோனா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ப்ராக்மேட்டிக்ஸ்னால், இஃப் ரெட் அண்ட் நோ டிராஃபிக் தென் அலோட் டு கோ, அதாவது ரெட் சிக்னல் இருக்குது ஆனால் அங்கே டிராஃபிக்கே இல்லைன்னா நம்மளே புரிஞ்சுக்கணும், நம்ம போகலாம் அப்படின்றது மாதிரி. அது தான் அந்த சமய செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாறிடணும் அப்படின்னு சொல்கிறது தான், புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்மேட்டிக்ஸில் என்னென்ன இருக்குன்னா, ஃபோனாலஜி, அதாவது இந்த ஸ்பீக்கிங் சவுண்ட் ஆஃப் த அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த சவுண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸு, ஸ்ட்ரக்சர், மார்ஃபாலஜினா வேர்ட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ட்ஸு, சிமான்டிக்ஸ்னா மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ், இது எல்லாமே கலந்து தான் ப்ராக்மேட்டிக்ஸ். இதை தாண்டியும் கான்டெக்ஸ்ட், அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிற அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, லாங்குவேஜ் ஸ்கில் இருக்குல்ல, அதுதான் ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் யூ ஆல் ஹாவ் அ குட் டேஸ்.